नमः शिवाय मार्गे। इन्हें सामी पुष्कर की न अपनी सोनी टिंग है। ए ना वेर इधर हुआ थे सामी टिंग अपनी सोनी टिंग ला नमः शिवाय मार्गे। पर उनमें ये सोनी टुमा नमः शिवाय हम वो लोग मिन पति साधारण विषय मिले உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு சீக்கிரமெல்லாம் உபதேசங்கள் உலகத்துக்கு சொல்லிட முடியாது. நம சிவாயம் பெரும் பெரும் ஞானிகள் ரிஷிகள் முனிகள் சித்தர்கள் சித்த புருஷர்கள் எவ்வளவோ இறையருள் பெற்ற பெரும் மனிதர்கள் எல்லாம் பிறந்து இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிற உலகம் இது. நம்ம ஏதோ ஒரு ஓடக்கரையிலிருந்து பொசுக்குன்னு ஒன்னு உலகத்துக்கு உபதேசங்கள்லாம் பொசுக்குன்னு சொல்லிட முடியாது. நம்ம சிவாயம் எவ்வளவு படிச்சவங்க இந்த பூமியில இருக்கிறாங்க, எவ்வளவு ஞானம் பெற்றவங்க இந்த பூமியில இருக்கிறாங்க, எவ்வளவு அறிவு திறன் உள்ளவங்க இந்த பூமியில இருக்கிறாங்க, எவ்வளவு அறிவாளிகள் இந்த பூமியில இருக்கிறாங்க, எவ்வளவு ஆற்றல் உடையவர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. என்ன சாதாரண விஷயமா உலகுக்கு சொல்லுங்க, உலகத்துக்கு ஈஸியா சொல்லிட முடியுமா? ஞானம் பெற வேண்டும், ஞானியாக ஆக வேண்டும், ஞானியால் மட்டுமே இந்த உலகத்தை பற்றி உணர முடியும். அது அங்கன போய் வாங்கி இங்கன சொல்ற உபதேசம் இல்லை. சில தவறான எண்ணங்களை மனதுக்குள் கொண்டு வருவதை விட்டுவிட்டு தெளிவான முடிவுகளுக்கு வர வேண்டும். நாம் அல்ல இந்த உலகம், நாம் எல்லோரும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். உலகத்துக்கு உபதேசம் சொல்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. வரக்கூடிய சங்கதிகள், வரக்கூடிய மனித இனங்களுக்கு அது மிகவும் பயனுடையதாக இருக்கணும். உபதேசம் உலகத்துக்கு சொல்றதுன்னா அப்படி சொல்லணும். குளிச்சு துணியெல்லாம் பூசிட்டு பட்டெல்லாம் போட்டுட்டு பக்தரா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பகவதிக்கண், அவ்வளவுதான். உலகுக்கு உபதேசம் நடக்குமா? உலகம்னா என்ன சாதாரண விஷயம் இல்லை. எப்பவுமே உலகத்தை சாதாரணமா இடப்படாதீங்க. பயணிப்போம். இது ஆன்மீக பயணம், பல அற்புதங்களை உள்ளடக்கிய பயணம். நீங்க கேட்டதுனாலதான் இவ்வளவு அருமையாட்டு பேசவும் முடிஞ்சு, இந்த வாய்ப்பு கிடைச்சது. நமசிவாய வாழ்க்கை. நீங்கள் ஒரு குரு தான். சில விஷயங்களை கேள்வியாக நீங்க கேட்கிற பொழுது அதை சொல்லுகிறோம், அதை சொல்ல வைப்பதே நீங்கள் தான். அதனால்தான் மனித இனங்கள் மிகவும் சிறப்பானவர்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் அகத்தில் இருக்கிறது என்று ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். புரட்டி புரட்டி பார்ப்போம். ஞானம் வருகிற பொழுது, ஞானியாக ஆகிற பொழுது இந்த உலகத்துக்கு தேவையான உபதேசங்கள் நிச்சயமாக வரும். யாராவது ஒரு ஞானிகள் வாயிலிருந்து இந்த உலகத்துக்கு உபதேசம் வந்துகிட்டு தான் இருக்குது, இன்னும் வரும். மனிதர்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள், ஞானிகள் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள், வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பொறுமையா பொறுத்திருந்து பார்த்து அதை அனுபவிச்சு அனுபவப்பெற்று இன்புற்று இறைவனுடைய அருளால் எல்லாரும் வாழணும். நமசிவாயம் வாழ்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நமசிவாயம்.